தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம நேமை கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸ் வந்து முன்னாடி வரணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு முறையோது நம்ம நேமை கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் முன்னாடி வருதா அப்படின்றத செக் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நம்ம செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸ் அப்படி இல்லைனா நம்ம நேமில் இருக்க ஃபேமஸ் பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் தான் கூகுள் சர்ச்சில் வந்து டாப்பில் வரும். இனிமேல் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நம்ம நேமை கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோஸை டாப்பில் கொண்டு வரது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அது மூலமா ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன பத்தியான நிறைய பர்சனல் விஷயங்களும் நீங்க வந்து அங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோ உள்ள போலாம். நம்ம ஃபோட்டோஸை கூகுள் சர்ச்சில் கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரிக் இருக்குது. அதில் முக்கியமான மூணு ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் ட்ரிக் வந்து சோஷியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ட்விட்டர், இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் நிறைய லைக்ஸ் வந்து வருது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் சர்ச்சில் வந்து டாப்பில் வந்துடும். இல்லை, என்னோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்றவங்க, நான் இனிமேல் சொல்ல போகிற இந்த ரெண்டு ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரண்டாவது ட்ரிக், நீங்கள் பிளாக் எழுதுறது மூலிமா உங்களோட ஃபோட்டோவை கூகுள் சர்ச்சில் கொண்டு வரலாம். உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு blogger.com அப்படின்ற வெப்சைட்டில் வந்து வந்துடுங்க. வந்ததுக்கு பிறகு உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே பிளாக் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாகோட லிஸ்ட் எல்லாமே இதில் காட்டியிருக்கோம். அண்ட் மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ போஸ்ட் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் போஸ்ட் எழுதுறதுக்கான அந்த பேஜ் வந்து வந்துடும். அதுலேயே வந்து டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து கூகுள் சர்ச்சில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோடனே கொஞ்ச நேரம் வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கு பிறகு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் செலக்டட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த போஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நேமில், அதாவது நீங்கள் கூகுளில் என்ன நேம் வந்து சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை வந்து மேலே வந்து போஸ்ட் டைட்டில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வினோத்குமார் யூடியூபர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கு பிறகு கீழேயும் நீங்கள் என்ன நேம் டைப் பண்ணீங்களோ அந்த நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பப்ளிஷ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட ஃபோட்டோவை கூகுள் சர்ச்சில் வந்து கொண்டு வர முடியும். அடுத்த ட்ரிக், flickr.com நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது மூலிமா மேக்ஸிமம் நம்ம ஃபோட்டோவை கூகுள் சர்ச்சில் வந்து கொண்டு வந்துடலாம். உங்களோட கூகுள் க்ரோமில் ஃப்ளிக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு வெப்சைட் வந்து வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த flickr.com சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோடிய ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கூகுள் சர்ச்சில் வரணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபோட்டோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமே வந்து அந்த ஃபோட்டோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்காக வந்து ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணதுக்கு பிறகு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிய ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது வந்து பப்ளிக்கில் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபோட்டோ வந்து கூகுள் சர்ச்சில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட ஃபோட்டோவை கூகுள் சர்ச்சில் வந்து கொண்டு வர முடியும். நான் சொன்ன இந்த ரெண்டு ட்ரிக்கையுமே பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கூகுள் சர்ச்சில் வராது. இந்த ட்ரிக்கை பண்ணி ஒரு 10-20 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்கள் ஃபோட்டோ வந்து கூகுள் சர்ச்சில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணிவிட்டு உடனே என்னோட ஃபோட்டோ வந்து வரல, இந்த வீடியோ வந்து ஃபேக்கான வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 10-20 நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ வந்து கூகுள் சர்ச்சில் வரும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.